ஹாய், வெல்கம் டு பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் காலேஜு ஸ்கூல்னு படிக்கிறீங்க, இப்போ படிச்சுக்கிட்டே ஒரு பார்ட் டைம் ஜாப் கேட்பீங்க சரிங்களா? உங்களால் ஒரு 8 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் அப்படி தொடர்ந்து உங்களால் வேலை செய்ய முடியாது. ஆனால் உங்களால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களால் வேலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஈஸியஸ்டான உங்கள் லோக்கல் ஏரியாவுக்கு தேவையான பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி தெரியாமல் இருந்திருக்கும், இல்லாட்டி மறந்துருப்பாங்க. அந்தமாரி உங்களுக்கு தெரியாத பார்ட் டைம் ஜாப் பற்றி நீ பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து கடையில் கடை சேல்ஸ்மேன் மாரி சரிங்களா? கடையில் ஒரு கடையில் ஒரு மளிகை கடை, ஒரு பொட்டிக்கடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட், இதுமாரி பெரிய பெரிய மார்க்கெட்டில் சேல்ஸ்மேனாக உங்களால் ஒரு ஒர்க் பண்ண முடியும். உங்கள் ஏரியாவிலேயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடையில் போய் இந்த முதல்ல உட்காந்துருப்பார், அவருக்கு பொருள் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்தமாரி வேலை கூட உங்களால் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து விவசாயம். விவசாயம்னோடனே உங்களுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. விவசாயம் அறுவடை பண்ண மாதம் வக்கிகள் தூக்குறது, நாற்று நட மாதம் நாற்றுக்கு தூக்கி போகிறது, தண்ணி பாய்ச்சி சொல்கிறது, இதுமாரி ஈஸியான வேலைகளை நீங்கள் செய்யலாம் சரிங்களா? ரெண்டாவது விவசாயம் இது ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்யணும். மூணாவது கேபிள் டிவி. டிவி ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் மாதம் 1ஆம் தேதி ஆனாலே காசு வசூலிக்க போகணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சில நேரம் வேறு வேலை இருக்கும், அந்தமாரி வேறு வேலைக்கு போகும்போது சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அசிஸ்டண்டாக நீங்கள் போய் காசு வசூல் பண்ணி வந்து கொடுக்குறது, இந்த இது ரொம்ப ஈஸியான வேலை தான். மாதத்துக்கு ஒரு தடவை தானாலும் கொஞ்சம் காசு நிறையா தருவாங்க, ஏன்னா காசு இருக்கனாலே கொஞ்சம் நம்பிக்கையாகவும் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும், நீங்கள் அவங்களுக்கு உண்மையாகவும் இருக்கணும், அதுமாரி எதிர்பார்ப்பாங்க. அதனால் இது ரொம்ப ஈஸியான வேலை தான். மாதத்துக்கு ஒரு தடவை தான் நல்ல சம்பளம் கொடுப்பேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து ஹோட்டல். ஹோட்டல் வந்து சேல்ஸ், கிளீனரு, இந்த பேக்கரிஸில் வந்து அந்த எடுத்து கொடுப்பாங்க பார்த்தியா, அந்தமாரி வாட்டர் சப்ளை பண்ணுறது, வாட்டர் டெலிவரி பண்ணுறது, இதுமாரி ஈஸியான வேலையெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பெட்ரோல் பேங்க். பெட்ரோல் பேங்க்னோடனே நைட் டியூட்டிக்கு இந்த பெட்ரோல் போடுவாங்களே அந்த வேலைக்கு கூட போகலாம் நீங்கள் சரிங்களா? அதுவும் நல்ல காசு மாதிரி. பல பேர் இது மறந்துருப்பாங்க, பல பேர் நான் வச்சுருப்பாங்க சரிங்களா? அது காலங்காத்தாலே மார்னிங் எந்திரிச்சோன்னே செய்கிற மாரி இருக்குது. பால் பாக்கெட் டெலிவரி, வீட்டில் பாதி பேர் பால் பாக்கெட்டு போய் கடையில் போய் வாங்குற கஷ்டப்பட்டு அவங்க சொல்லி விடுவாங்க, அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, தினமும் இந்த பால் பாக்கெட்டு இங்கே கொடுக்கணும், இத்தனை லிட்டருக்கு இந்த பால் பாக்கெட்டு எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க ஆர்டர் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வாங்கி போய் அவங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறது. அதேமாதிரி நியூஸ் பேப்பர் டெலிவரி, காலையில் எல்லா இடத்துலையும் காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அங்கே ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே ஈஸியான தலை செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் போய் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி இப்போ ஒரு நாட்கள் போக போக 1 மாதம் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியாகிடும் சரிங்களா? அதனால் காலையில் 5 மணி 4 மணி எழுந்திரிச்சு போய் நீ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு யாருக்கே தெரிஞ்சவங்க இல்லாட்டி உங்கள் பெரிய ஆள் யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்டு எந்தமாரி நான் நியூஸ் பேப்பர் டெலிவரி பண்ண வரேன் போய் அவங்கள்ட்ட பேசுங்க, எதுனாலும் பேசினாதான் இந்த உலகத்தில் கிடைக்குச்சிங்களா? பேசி அவங்ககிட்டருந்து வேலை கிடைக்கப்பாங்க, அப்போ அந்த வேலை கிடச்சோன்னே அதில் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இப்போ டெக்னாலஜி நல்லா நிறையா வளர்ந்தோடனே எல்லோரும் நம்ம அழகாக இருக்கணும், ஃபோட்டோ வேணும், ஃப்ரேம் பண்ணணும், வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காகனே ஃபோட்டோ வேணும், ரீல்ஸ் பண்ணணும், போஸ்ட்டு பண்ணணும், இதுக்காண்டி இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸ்டூடியோவிலும் நிறைய வேலை இருக்குது, வீட்டு எடிட் பண்ணணும், கேமராலாம் தூக்கிட்டு கொண்டு போகணும், அந்த ஷூட்டிங் பண்ணி கொண்டு போகணும், இல்லை கல்யாணம்னா அங்கே போய் தங்கி அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கணும், அதுமாரி நிறைய வேலை இருக்குது சரிங்களா? அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், லைட்டிங் லைட் செட் பண்ணுறது, கேமரா எடுக்கிறது, கேமரா ஸ்டாண்ட் வைக்கிறது, அவங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணுற மாரிலாம் இருக்கும். அந்த ஏரியா ஸ்டூடியோவில் அந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம் இருக்கும். உங்களுக்கு கேமரா ரிலேட்டடாக, அதாவது கேமரா ரிலேட்டடாக உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நிறையா காசும் தான் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அப்படியே எடிட்டிங் கற்றுக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கலாம், பின்னால் நீங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் கற்றுக்குவீங்க. இங்கே எவ்வளோ காசு கிடைக்குது, ஆல்பம் போட எவ்வளோ, இது ஃபோட்டோ எடுக்க எவ்வளோ, வீடியோ எடுக்க எவ்வளோ, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் பின்னாடி உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆனோடனே சொந்தமாக ஃபோட்டோ ஸ்டூடியோ கடை வைக்கிறது உங்களுக்கு ரொம்ப. லைப்ரரி அசிஸ்டன்ட். இப்போ எல்லா ஊருக்கு ஏரியாவுக்குள்ள எல்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஊருக்கு வந்து லைப்ரரி வந்துருச்சு சரிங்களா? லைப்ரரி ஓனர் வந்து அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுவார் சரிங்களா? அது இது நிறையா வேலை இருக்கும் லைப்ரரியில். புக் எத்தனை புக்கு வருது, எத்தனை புக்கு வெளியே போகுது, யார் யார் என்ன புக்கு வச்சுருக்காங்க, எத்தனை நாளைக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும், எத்தனை புக்கு காணாமல் போகுது, இதுமாரி கணக்கிறதுக்கு பார்க்குறதுக்குன்னே பாதி பேர் இந்த புக்கு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க, எந்த ரேக்கில் இருக்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுமாரியும் நீங்கள் அந்த அந்த தினமும் அந்த லைப்ரரிக்கு போய் அவங்ககிட்ட நீங்கள் நல்ல பேப்பர்ஸ் இல்லை நல்ல பேர் எடுக்கணும், லைப்ரரிக்கு தினமும் வரையா இவனை ஒரு பொறுப்பை பார்த்துக்கலாம், அந்தமாரி நீங்கள் லைப்ரரிக்கு தினமும் போய் அந்த புக்கு எங்கெல்லாம் புக்கு எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுட்டு அவங்கள லைப்ரரியில் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசணும். எதுனாலும் பேசணும் வச்சிங்களேன்,
நீங்கள் பேசுனீங்களா ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ லைப்ரரி அசிஸ்டன்ட்லாம் சேர்ந்துக்கிட்டான். இது மாதம் எப்படி ஒரு 3000 ரூபாய்க்குள்ளே கொடுப்பாங்க? என்ன இதை பார்ட் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ணுறீங்கனால உங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக தான் கிடைக்கும், அதெல்லாம் 3000 ரூபா கிடைக்கும் சரிங்களா. இது நல்ல நல்ல ஜாப் தான், நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நல்ல செடி மரம் இதெல்லாம் வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா இதைவே கூட நீங்கள் காசாக மாற்றலாம் சரிங்களா. உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இந்த செடி தள்ளுவண்டியில் செடி விற்றுட்டு வருவாங்களே, அதேமாரி நர்சரி கார்டன் போட்டு ரோட்டு மாதிரி அங்கங்கே போட்டிருப்பாங்க, அங்கேமாரி இடத்துல போய் அவங்க செடியில் நட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் அவங்க சாப்பிட்ற நேரம் வரும், அவங்க ஒரு நாள் தூங்க போவாங்க, ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்க, லேட்டாக நைட் ஆகிரும், அப்போ எல்லாம் பொருள் எடுத்து வைக்கணும், தினம் செடி தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், இதுமாரி சின்ன சின்ன வேலைகளாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. நான் இந்தமாரி உரத்துலாம் போட்டுறேன், இந்தமாரி தண்ணியெலாம் கரெக்ட் டைத்தில் ஊற்றிடுறேன், செடி நான் பார்த்துக்கிறேன், சேல்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு விற்கிறதுக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் கேட்டு பேசி பண்ணுங்கள், என்னால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பேசிங்க. அவங்க சரின்னு சொல்கிற மாரி அளவுக்கு பேசி நீங்கள் அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. இது வரைக்கும் இதெல்லாம் வெளியில் பார்ட் டைம் ஜாப்லேயும் இருக்கலே லோக்கல் ஏரியாவில் ரொம்ப ஈஸியான பார்ட் டைம் ஜாப்னால் எது எது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எனக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்பு எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை இதுமாரி வீடியோ வேணுமா, இல்லாட்டி மணி சம்மந்தமாக மணி எப்படி மேக் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி ஜாப்புக்கு ரிலேட்டடாக அந்தமாரி மணி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச விளைவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.